கமல் ஒரு கருத்தை சொல்கிறதுக்கு ஒரு தகுதி வேணும், அந்த தகுதி கமலுக்கு இல்லை அப்படிங்கிறது தான் நான் சொல்கிறேனே தவிர கமல் அந்த அளவுக்கு ஒர்த் பீஸ் இல்லைன்னு தான் நான் சொல்கிறேன். அப்போ ரஜினிகாந்த் ஒர்த்துன்றீங்களா சார் அரசியலுக்கு வர்றதுக்கு? நீங்கள் உங்கள் குடும்ப வாழ்க்கைக்கே லாயக்கில்லாத நீங்கள், சினிமாவுக்கு லாயக்கில்லாத நீங்கள் அரசியலுக்கு வரணும்னா ஒரு தகுதி வேணும், அந்த தகுதி உங்களுக்கு கிடையாது. 20 கோடி ரூபா ஊழல் பண்ணியிருக்காருங்க இருக்கு, நான் ஆதாரம் தரேன் சொல்கிறேன், அதுதான் நீதிமன்றத்தில் வழக்கு நிலையில் இருக்குது. இவருக்கு எப்படி அந்த யோகியதை இருக்குன்னு நான் கேட்குறேன். வெறும் வாயை வச்சுக்கிட்டு இந்த ட்விட்டரை வச்சுக்கிட்டு அந்த மெசேஜை போடுறது, சும்மா போகிற போக்கில் அப்படியே ரன்னிங்கில் கமெண்ட் அடிச்சுட்டு போகிறது, இதெல்லாம் வந்து எல்லாரும் அரசுக்கு வாங்க வேணாம்னு சொல்லி எல்லா நடிகரும் வரணும் நினைக்கிறாரு. ஏன் விஷால் அரசுக்கு வரணும் நினைக்கிறாரு? வரட்டும், வாங்க மக்களால் சிறப்பாடி வாங்க போங்க, எல்லாரையும் சிறப்பாடிக்கலாம் மக்கள். இப்போது முன்ன மாதிரி நிலையில் மக்கள் கமல் சார் வந்து அவர் யாரை பற்றியும் குறை சொல்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய தகுதியை நம்ம தெரிஞ்சுக்கணும். இவர் ஃபஸ்ட்டு ஒழுங்கான்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஒரு மனிதன் இவர் வந்து இப்போ எந்த துறையில் இருக்கார்? சினிமா துறையில் இருக்கார். சினிமாவில் இன்றைக்கி வரைக்கும் அவர் ஜெயிக்க கிடையாது. கமல் சார்கிட்ட நான் சொல்கிறது என்னென்னா, கமல் சார் வந்து அவர் யாரை பற்றியும் குறை சொல்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய தகுதியை நம்ம தெரிஞ்சுக்கணும். நீங்களே நேரடியாக வாங்க, சிஎம்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், இந்த அமைச்சர் வந்து இந்த இதில் ஊழல் பண்ணியிருக்காரு, இந்த அமைச்சர் வந்து இது இதில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் டைரெக்டாக வரலாம், உங்களுக்கு உரிமை இருக்குது. அதை விட்டுட்டு ட்விட்டரில் அனுப்புறது, மக்களை கிளப்பி விடுறது, நீங்களாம் உங்கள் குறைகளை உங்களுடைய ஊழல் யார் யாருக்கு தெரியுமோ நீங்கள் நேராக அனுப்புங்கன்னு சொல்கிறது, இதெல்லாம் ஒரு நல்ல மனிதனுக்கு அழகல்ல. ஒரு மனிதன் வந்து உண்மை, இப்போ ஆதாரம் இருக்குது, இவர் உங்களை கூப்பிட்டு காமிக்கிறாரு, அவருக்கு ஆதாரம் இருந்தால் சிஎம்கிட்ட போட்டும், கோர்ட் இருக்குது, சுப்ரீம் கோர்ட் இருக்குது, பிரைம் மினிஸ்டர் இருக்கார், யார்கிட்ட வேணாலும் ஆதாரத்தை கொடுத்து தப்பு செஞ்சவங்க தண்டிக்கப்படணும், அதில் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது, அதில் எந்த மாற்றுக்கருத்தும் யாருக்குமே கிடையாது. ஆனால் இவர் ஃபஸ்ட்டு ஒழுங்கான்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஒரு மனிதன் இவர் வந்து இப்போ எந்த துறையில் இருக்கார்? சினிமா துறையில் இருக்கார். சினிமாவில் இன்றைக்கி வரைக்கும் அவர் ஜெயிக்க கிடையாது. இவரை நம்பி படம் எடுக்க எந்த ப்ரொடியூசரும் ரெடியாக இல்லை. ஏன்னா இவரை நம்பி வந்த எல்லோரும் இன்றைக்கி ரோட்டில் நிற்கிறாங்க, எல்லா ப்ரொடியூசர்ஸும். அப்போ ஒரு சினிமாவில் தான் இருக்கிற, இப்போ ரஜினி சார் இருக்கார், விஜய் சார் இருக்கார், அஜித் சார் இருக்கார், நம்ம சிவகார்த்திகேயன் இருக்காங்க, இவங்களெல்லாம் தேடி எத்தனையோ ப்ரொடியூசர் அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க கால் ஷீட் கிடைக்காம. இவரை தேடி எந்த ப்ரொடியூசரும் வர்றாங்களா? காரணம் இவருக்கு வந்து அந்த ஃபீல்டில் நான் பெரிய ஆள்னு இவராக சொல்லிக்கிட்டு இருக்காரே தவிர இவர் ஜெயித்தது கிடையாது. ஒரு நடிகன் கமர்ஷியலாக ஜெயித்தாதான் அவனை ஒரு நடிகனாக ஏற்றுக்குருவாங்க. நான் சின்ன பிள்ளையிலேருந்து நடிக்கிறேன், நான் எல்லா கேரக்டரும் பண்ணிவிட்டேன், நான் உன் சொந்த படத்தில் பணம் எடுத்து நீ எல்லா கேரக்டரும் பண்ணிக்கலாம். உடனே நம்பி ஒரு ப்ரொடியூசர் வரும்போது அவங்கள ஜெயிக்க வைக்கணும். இப்போ நடிகனாக சின்ன பிள்ளையிலேருந்து இருக்கிற நீங்கள் அந்த ஃபீல்டிலேயே இப்போ நீங்கள் ஜெயிக்கலை, உங்களுக்கு படம் எடுக்கிறதுக்கு எந்த ப்ரொடியூசர்ஸும் ரெடியாக இல்லை. அப்படி இருக்கும்போது நீங்கள் இன்னொரு ஃபீல்டுக்கு வரீங்க, வாங்க தாராளமாக நீங்கள் சொன்ன ஆதாரத்தை ப்ரூவ் பண்ணுங்கள், எல்லோரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். நீங்கள் ஆதாரத்தோடு ப்ரூவ் பண்ணி நீங்கள் இந்த அமைச்சர் இந்தந்த ஊழல் பண்ணியிருக்காருன்னு ப்ரூவ் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு வெறும் வாயை வச்சுக்கிட்டு இந்த ட்விட்டரை வச்சுக்கிட்டு அந்த மெசேஜை போடுறது, சும்மா போகிற போக்கில் அப்படியே ரன்னிங்கில் கமெண்ட் அடிச்சுட்டு போகிறது, இதெல்லாம் வந்து ஒரு நல்ல மனிதன் செய்கிற அளவு கிடையாது. உங்களுடைய வாழ்க்கையை யோசிச்சு பாருங்கள், உங்கள் குடும்பத்தை பற்றி யோசிச்சு பாருங்கள், அதில் நம்ம ஒழுங்காக இருக்கமான்னு பாருங்கள். உங்கள் குடும்பமும் போச்சு, இன்னொரு அம்மா உங்களை ஒரு குழந்தையோடு தூக்கிட்டு உங்கள் கூட வந்து வாழ்ந்துச்சு, அந்த அம்மா வாழ்க்கை என்னாச்சு இருந்தாலும் அதுவும் திடீர்னு ஓடிப்போச்சு. நீங்கள் உங்கள் குடும்ப வாழ்க்கைக்கே லாயக்கில்லாத நீங்கள், சினிமாவுக்கு லாயக்கில்லாத நீங்கள் அரசியலுக்கு வரணும்னா ஒரு தகுதி வேணும், அந்த தகுதி உங்களுக்கு கிடையாது. அதையும் மீறி நீங்கள் இது பண்ணிங்கன்னா மக்கள்கிட்ட வாங்க, மக்கள் மன்றத்தை கூட்டுங்க, உங்களுடைய புகார் ஆதாரத்தோட ப்ரூவ் பண்ணுங்க, அரசியலுக்கு வாங்க. என்ன சொல்றாருன்னா, தனி அமைச்சர்கள் அப்படிலாம் இல்ல, ஒட்டுமொத்த அமைச்சர்களும் ஊழல்ல தான் இருக்காங்க அப்படின்னு ஒரு ஓட்டு போட்டு குடிமகனா அவர் சொல்றாரு சார். அவர் நல்ல குடிமகன் தான் எல்லாருக்கும் தெரியும். ஆனா நீங்க எதையுமே மொட்டையா சொல்லாதீங்க. இப்ப உதாரணம், மொட்டையா உட்காந்துக்கிட்டு நீங்க எல்லாம் ஊழல் பண்ணவங்க அப்படின்னு இப்படி கையை காமிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது சார். அதை ப்ரூவ் பண்ணணும், ஒட்டுமொத்த பேர் ஊழல் தான் சொல்லி ப்ரூவ் பண்ணுங்க. நீங்க ஒரு ஆளை ப்ரூவ் பண்ணுங்க. இல்ல இப்ப அவர் அரசியல் வரதுனால அதிமுக நினைக்கிறீங்க? எங்களுக்கு லாபம் தான் சார் வந்தாருன்னா. அப்புறம் நீங்க கேளுங்க, கேட்டு முடிங்க.
ஒரு திரைத்துறை சார்ந்ததாக பேசுகிறீங்களா இல்லை ஒரு கட்சிக்கு ஆதரவாக பேசுகிறீங்களா? சார், நான் வந்து ஒரு தனி மனிதனாக தான் பேசுகிறேன். இப்போதைக்கு நான் மூணு ஃபீல்டுலேயும் இருக்கேன். சினிமாவில் இருக்கேன், ப்ரொடியூசராக இருக்கேன், பொலிட்டிக்ஸில் இருக்கேன், பாலிடிக்ஸில் இருக்கேன். பட் நான் இப்போ பேசுகிற ஒரு தனி மனிதனாக கமல் ஒரு கருத்தை சொல்கிறதுக்கு ஒரு தகுதி வேணும். அந்த தகுதி கமலுக்கு இல்லை அப்படிங்கிறத தான் நான் சொல்கிறேனே தவிர, கருத்து யார் வேணாலும் சொல்லலாம் அப்படிங்கிறது வேறு. இப்போ நீங்கள் தான் கமலை வந்து ஒரு பெரிய ஆளாக எடுத்து அவர் பேசுகிற ஒவ்வொரு ட்விட்டர் வார்த்தையும் பெருசாக போட்டுக்கிட்டு இருக்கீங்களே தவிர, கமல் அந்தளவுக்கு ஒர்த்து பீஸ் இல்லைன்னு தான் நான் சொல்கிறேன். வேறு எனக்கு தனிப்பட்ட முறையில் இப்போ நான் தான் சொல்கிறேன்னே, எங்கள் அமைச்சரே தப்பு பண்ணி தான் கொண்டு வாங்க, ஆதாரத்தை கொண்டாங்க, ப்ரூவ் பண்ணுங்கள். ஹைகோர்ட் இருக்குது, சுப்ரீம் கோர்ட் இருக்குது, பிரைம் மினிஸ்டர் இருக்கார், பிரசிடென்ட் இருக்கார், போங்க, உங்களை வேணான்னு சொல்லி. சார், அப்போ ரஜினிகாந்த் ஒத்துன்றீங்களா சார் சார் அரசியலுக்கு வர்றதுக்கு? சார், யார் வேணாலும் வரலாம் சார், வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. யார் இந்த நாட்டில், நீங்கள் வரலாம், நான் வரலாம், சார் வரலாம், யார் வேணாலும் வரலாம். அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்ல யாருக்கும் தகுதி கிடையாது. ஒரு ஆளை பற்றி குறை சொல்லும்போது ஆதாரத்தோடு சொல்லணும். இதுதான் எங்களுடைய கருத்து. இல்லை, கமலஹாசன் வந்து தப்பான கருத்தை சொல்லியிருந்தா, பொதுமக்கள் பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கிற அளவுக்கு கருத்து சொல்லியிருந்தா, இந்நேரம் அரசு நடவடிக்கை எடுத்துருக்கணும். நீங்கள் தான் மாற்றி மாற்றி. இல்லை சார், ஒரு மணி இப்போ கேளுங்க, அவர் அரசுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்துருக்கணும்னு சொல்கிறீங்களே, இன்றைக்கி நாங்கள் எடுத்தால் என்ன தெரியுமா இதே நீங்கள் சொல்லுவீங்க? எவ்வளவோ பேர் சொன்னாங்க, ஏன் கமலுக்கு மட்டும் நடவடிக்கை எடுக்கிறீங்கன்னு கேட்பீங்க. கமல் வந்து இன்றைக்கி ஒரு கருத்தை சார் யார் வேணாலும் சொல்லலாம் அப்படிங்கிறது வேறு சார். இப்போ ரோட்டில் தெரிகிற ஆட்கள் யார் வேணாலும் என்ன வேணாலும், இப்போ யாரை பற்றி வேணாலும் திட்டிக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் ஒயின்சா பக்கம் போய் பார்த்தீங்கன்னா அவங்க தண்ணியை போட்டு யாரை வேணாலும் திட்டுவாங்க, அது அவங்களுடைய தனிப்பட்ட உரிமை. கமல் அப்படிங்கிறவர் இன்றைக்கி இப்போ நீங்கள் இவ்வளோலாம் கூப்பிட்டு கேள்வி கேட்குற அளவுக்கு, அவரை பற்றி பேசணுன்னு எடுக்கிற அளவுக்கு ஒரு தகுதியான ஆளாக இருக்கார்ல இன்றைக்கி. அப்படியாப்பட்ட ஆட்கள் வந்து எந்த கருத்தை சொல்லும்போதும் அதை ஆராய்ந்து ஆதாரத்தோடு சொல்லணும். ஒரு திரைப்படத்தில் வந்து நான் வந்து மாணவர்களை கூப்பிட்டு போய் நான் சுத்தப்படுத்தலன்னு சொன்னதுனாலே அவர் யோகி மாணவர் ஆட முடியாதுங்க. நீ சுத்தப்படுத்து வேணா, வா அரசியலுக்கு வா, சுத்தப்படுத்து. உங்க கூட மக்கள்லாம் பார்த்துட்டு இருக்கான், உனக்கு எல்லாரும் பார்த்து எல்லாரும் அரசுக்கு வாங்க வேணான்னு சொல்லி எல்லா நடிகரும் வரணும் நினைக்கிறாரு. ஏன் விஷால் அரசுக்கு வரணும் நினைக்கிறாரு? வரட்டும், வாங்க, மக்களால் சிறப்பாடி வாங்க போங்க. எல்லாரையும் சிறப்பாடிக்கலாம் மக்கள். இப்போது முன்ன மாதிரி நிலையில் மக்கள் நீ யாரை வேணால் ஏமாற்றலாம். இனிமேல் இருக்கக்கூடிய எல்லா எல்லா இளைஞர்களும் ஏமாற்ற முடியாது. இன்றைக்கி நாட்டில் சினிமாக்காரர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு, புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு, விஜயகாந்த்க்கு பிறகு மக்கள் சினிமாக்கள் நம்ம தயாராகவே இல்லை. அவ்வளோ பேரும் ஃப்ராடு பயம்தான் இன்றைக்கி நடக்கிற விஷயத்தில் பெரும்பாலும் பேர். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒவ்வொரு நடிகர்களும் சினிமாவில் மட்டும் தான் டைலாக் பேசுகிறான், நிஜத்துக்கு வந்து டைலாக் பேச மாட்டான். இதே கமலஹாசன் அவர்களுக்கு நான்கு நாளுக்கு முன்பு நான் தொடர்பு கொண்டிருக்கேன், அவர் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன். இதே இடத்துல ஊழல் நடந்திருக்கிற உண்மைனா நான் டாக்குமெண்ட் தரேன், நீ எடுத்து போராட முடியுமான்னு கேட்டிருக்கேன். அவர் என்ன சொல்கிறார் இப்போ? எல்லாரும் நீங்கள் அனுப்புங்க, மெயில் அனுப்புங்க, வாட்ஸ்அப் அனுப்புங்க, ஃபேஸ்புக் அனுப்புங்கன்னா என்னங்க அது அநியாயமாக இருக்குது? எவ்வளோ ஊழல் பண்ணியிருக்காரு சார்? 20 கோடி ரூபா ஊழல் பண்ணியிருக்காருங்க. இருக்கு, நான் ஆதாரம் தரேன்னு சொல்றேன். அதுதான் நீதிமன்றத்தில் வழக்கு நிலையில் இருக்குது. இவருக்கு எப்படி அந்த யோகியம் இருக்கு நான் கேட்குறேன் சார். ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு ஒரு பெரிய தொகையை வாங்கியிருக்காரு. அதுக்காக தான் நான் வந்து இப்போ இதே காவல் நிலையத்தில் சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் அலுவலகத்தையும் அந்த டாக்குமெண்ட்ஸ் கொடுத்து வச்சிருக்கோம். இவர் எப்படி சொல்றது யோகியம் இருக்கு? முதல்ல என்னுடைய முதல் இருக்கு சார், எங்க நடிகர் சங்கத்துக்குள்ள இவ்வளவு அழுக்குகள் இருக்குல்ல, அதை விட்டுட்டு இன்னும் சார் இன்னொரு அரசாங்கத்தை, நீங்க அரசாங்கத்தை குறை சொல்ல நான் வேணாம் சொல்ல, உங்ககிட்ட ஆதாரம் தான் சொல்லு. முதல்ல நான் ஆதாரத்தில் கொடுத்துருக்கோம்ல. நடிகர்கள் அரசியலுக்கு வந்தால் கண்டிப்பாக செருப்படி தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டீங்களே, இப்போ ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரப்போகிறாரு சார். அதுதான் சார் சொல்கிறேன், மக்கள் நம்ம தயாராக இருக்கு. நீங்கள் மக்கள்கிட்ட போய் நீங்கள் இப்போ எடுத்து பாருங்கள் சார், அவங்ககிட்ட சர்வே பண்ணுங்கள் சார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு அப்புறம், ஜெயலலிதா அம்மையாருக்கு அப்புறம், விஜயகாந்துக்கு அப்புறம் மக்கள் யாராவது சார் விஜயகாந்தை விட ஒரு அரசியலுடைய மிகப்பெரிய உயரத்துக்கு போயிட்டு கீழே வந்தது யாராவது சரித்திரம் இருக்கா அவருடைய சார்? இங்கே மக்கள் வந்து வேறு நினைக்கிறான் சார். இன்றைக்கி சொல்கிறாரு திராவிட இயக்கங்கள் அரசியல் வந்து தோக்கடிக்க முடியாது, இதே கமலஹாசன் சொல்கிறாரு. அப்போ அவருடைய சூழ்நிலை என்ன நினைக்கிறாரு? அவர் பின்புலமாக யார் செயல்படுறா, என்ன நினைக்கிறாரு? இப்போ திராவிட இயக்கமே அழிஞ்சு போகணும்னு நினைக்கிறாரா? திராவிடர்கள் ஆளணும் தான் சார் நம்ம நினைக்கிறோம், திராவிடர் தான் ஆண்டுட்ருக்கான். நீங்கள் யார் வேணால் வரட்டும், ஊழல் நடந்தால் சார் நான் சொல்கிறேன், எந்த இயக்கத்துக்கும் நான் வந்து ஆதரவாளம் கிடையாது. நான் பேசிக்கலி ஒரு பத்திரிகையாளர், நான் சினிமாக்காரன், அவ்வளோதான். ஆனால் கமலஹாசன் அவர்கள் சொல்வதற்கு முன்பாக நம்ம முதுகில் இவ்வளோ அழுக்கி வச்சுருக்கிறோமே, இதை ஏன் எடுக்க முடியல சார்? எத்தனை நடிகர் சங்கத்தில் உறுப்பினர்கள் இங்கே இவ்வளோ இப்போ முறைகேடு நடந்திருக்கு, அது உடனடியாக இருக்கீங்க. நான் கொடுத்துருக்கேன் சார், ஏன் ஒரு ரிப்ளை கொடுக்க முடியல? ஏன் போன வாரம் வரையும் நான் சொல்கிறேன், இந்த துறையில் கூட நடந்திருக்கு. நான் ஒரு துறையை சொன்னேன் கமலஹாசன்கிட்ட, இப்படி ஒரு துறை நடந்திருக்கு, அவர் வாட்ஸ்அப்பில் நான் மெசேஜ் அனுப்புகிறேன், இந்த மாதிரி துறை நடந்திருக்குது, அந்த துறையை நீங்கள் கேட்க முடியுமான்னு நான் கேட்குறேன். எதுவும் வாய் தந்து பேசலையே சார். நான் ஏதாவது சொல்கிறேன் இல்லையா, 20 கோடி ரூபாய் ஒரு தொலைக்காட்சியிடமிருந்து மிகப்பெரிய பேரம் பேசப்பட்டது இல்லைங்க. அவர் பேசப்பட்டது நான் ஒது தொலைக்காட்சிக்கு ஒதுக்கப்பட்டது சொன்னாங்க, 14 வாங்கப்பட்டது. ஆனால் இதுக்காக ஒதுக்கப்பட்டது இந்த தொகை இருக்குல்ல, அதில் தான் இவ்வளோ பேர் சம்பாதிச்சிருக்காங்க. நான் சொல்கிறேன், நடிகர் விஷாலும் கார்த்திக்கும் நாசரும் இவ்வளோ சார் இவ்வளோ பெரிய விஷயம் செஞ்சுருக்கு, 1.5 வருஷம் நீயே கேட்காமல் இருக்கிற
அப்போ என்னன்னா அது குழந்தையா இருக்கிற காரணம் என்னன்னு கேட்டா இப்போ கேட்கிறார் நடிகர் சங்கத்துடைய தலைவர் விஷால் சொல்றாரு, கமலுக்கு பின்பாக நாங்கள் உறுதுணையாக நடிகர் சங்க உறுப்பினர் நடிகர் சங்கமே அவருக்கு உறுதுணையா இருக்கும்னு சொல்றாரு. எதுக்கு உறுதுணையா இருக்கணும்? ஏற்கனவே ஊழல் பண்ணிருக்கீங்களா, அதுதான் உறுதுணையா இருக்கீங்க. அவர் இவரை காப்பாத்துறதும் இவர் அவரை காப்பாத்துதான் சார் நினைக்கிறாங்க. இல்ல இல்ல, அவர் கேட்கறது என்னன்னா 20 கோடி, 14 கோடி ஆமா 14 கோடி வாங்கப்பட்டது. அதாவது டிப்ஸ் கொடுப்போம்ல, சொன்னது 14 கோடி வாங்கப்பட்டது. கொடுக்கப்பட்டது எவ்வளவுன்னு எங்களுக்கு தெரியும், யாருக்கு யாருக்கு எவ்வளவு தொடப்பட்டதுன்னு எனக்கு தெரியும். இந்த 14 கோடியா என்னங்கிற கூட எனக்கு அக்யூரேட்டா தெரியாது. நான் வச்சிருக்கேன் அவர் என்ன படம் ஓடி இருக்கு இப்போ லேட்டஸ்டா? படம் தான் கமல் நினைக்கிறது. ஆமாம், அண்ணனைக்கு லைம் லைட்டில் யார் இருக்காங்களோ அவங்கள தான் மக்கள் ஞாபகப்படுத்திக்கிடுவாங்க. இன்னைக்கு லைம் லைட்டில் இல்லாதாலும் படம் ஓடலைன்னா இந்த மாதிரி விளம்பரங்கள் தான் பண்ணிக்கிடுவாங்க. அப்படி பார்க்க போனால் ரஜினிக்கு படம் எதுவும் ஓடல, ரஜினி சாருக்கு கண்டினியூவாக ஓடிட்டு தான் இருக்கு. அவருடைய படங்கள் கண்டினியூவாக பிரம்மாண்டங்கள் இருக்க தான் செய்யுது சார். இவருக்கு ஆதரவாகவோ அவருக்கு ஆதரவா எதிராகவோலாம் நம்ம யாரும் செயல்படல சார். முதல்ல புரிஞ்சுங்க, மெம்பர் தான் நாங்கள் எல்லாமே, நடிகசங்க மெம்பர். அவர் வரதை பற்றி அவர் புறக்கணும் பாருங்க சார். இப்போ ரித்திஷ் அண்ணன் அதிமுக சார்ந்துக்கலாம், அவர் கட்சியை சார்ந்திருக்கலாம், ஆனால் இதுக்காக வந்து பேசல. சரி சார், நான் ஒரு விஷயம் கேட்குறேன். 24ஆம் தேதி ஜிஎஸ்டி கூட்டம் நடக்க போகுது சார். இந்த கூட்டத்தில் நடிகர் இப்போ ஏற்கனவே தயாரிப்பாளர்களுக்கும் அரசாங்கத்துக்கும் ஒரு இணக்கமான முடிவு போட்டு ஒரு கமிட்டி அவங்க ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த நேரங்களில் இப்படி ஒரு விஷயத்தை இவர் கலப்பி விடுறாரு. நடிகர் சங்கமே நாங்கள் வந்து தயாரிப்பா சங்கம்லாம் நாங்கள் வந்து அவ்வளோ கூட இருப்போம்னு சொன்னோம். ஒரு அமைச்சர் துறை சொல்லி இந்த அமைச்சர் இந்த மாதிரி இருக்குன்னு கமலஹாசன் இதை வச்சு நான் பதிவு பண்ணியிருக்கேன் அவர்கிட்ட வாட்ஸ்அப்பில். ஏன் வர வேண்டியதானே சார், அவருக்கு நோக்கம் அது கிடையாது சார். தான் லைம் லைட்டில் இருக்கணுன்றதுக்காக மக்களை தூண்டி விட பார்க்குறாரு சார், அதுதான் அவர் நோக்கம். அந்த கணக்கை வந்து அவர் பார்க்க அவர் வந்து ஒன்றுமே கண்டுக்கலையே பிரதர். இந்த கணக்கில் ஊழல் இருக்குன்னு தான் இவங்க கம்ப்ளைண்ட். இந்த இல்லை சார், இவங்க கொடுத்துருக்க கணக்கில் ஊழல் இருக்குன்னு இவருடைய கம்ப்ளைண்ட்டு. இந்த கம்ப்ளைண்ட்டை வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு தான் அவர் போனார். அதுக்கு போகும்போது தான் அவருக்கு பிரச்சனை. ஒரு தவறு இல்லை அப்படின்னா அந்த நீங்கள் வெளியிட்ட கணக்கில் கணக்கு சொல்கிறதுல தப்பு இல்லையே, வந்து உட்காந்து சொல்லலாமே சார். விசாரணை நடந்துருக்கு சார், விசாரணை நடந்துருக்கு. யார் சொல்றாங்க? நீதிமன்றத்தில் இருக்குது வழக்கு, ஒரு சில வழக்குகள் நீதிமன்றத்தில் இருக்குது. இதே சென்னை மாநகர காவல்துறை ஆணையாளர் வந்து விசாரணையில் இருக்குது, அவங்க நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. விசாரணைக்கு வரமாட்டேன்னு சொன்னவங்க அவங்க, அதுக்கப்புறம் தான் சட்டபூர்வமாக நடவடிக்கை எடுக்கிறாங்க. இது நடவு நடந்துட்டு தான் இருக்குது. நீங்கள் இனிமேல் பாருங்க, நான் இப்போ நீதிமன்றத்துக்கு இந்த சம்மந்தமாக நீதிமன்றத்துக்கு நிச்சயம் நடுவேன் சார். நீதிமன்றத்தில் இந்த கேஸ் நடந்துட்டு இருக்கப்ப திடீர்னு பத்திரிகை சந்திப்பு காரணம் என்ன சார்? சார், நீதிமன்றத்தில் நடக்கிற வழக்குகள் வேறு, இந்த வழக்கு வேறு. நான் வந்து நீதிமன்றத்துக்கு போல, இது வந்து விசாரணையில் இருக்குது, நிலுவையில் போலீஸில், காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் நிலுவையில் இருக்குது இந்த வழக்கு.